हेलो फ्रेंड्स, वेलकम टू वर्शन ऑफ माय चैनल एंड इनकम चैनल என்ன பக்க போற அப்படிங்கறத பாத்தீங்கனா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ரொம்ப கிறிஸ்பியான பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடியது தான் இது. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அதுதான் இன்கம் சேனலில் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னதுன்னா பச்சை பயிறு தோசை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் பச்சை பயிரை நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி. பச்சை பயிரில் நமக்கு தேவையான நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதுவும் முழுசாக சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏராளமான சத்துக்கள் நிறைந்தது பச்சை பயிறு. இப்போ நம்ம பச்சை பயிறு தோசைக்காக இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பவுலில் பச்சை பயிரை வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியையும் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த பச்சை பயிரை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிரை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை பயிரில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிரை ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 5 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். காலையில் எப்படி இருக்கு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாமா? தி நெக்ஸ்ட் டே இப்போ காலையில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக ஊர் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் ஊறணும். அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை பச்சை பயிரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அடிக்கிறதுக்கு 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, மாத்திக்கலாம். இப்ப நம்ம பாத்திரத்துல மாத்துவோம். பச்சை பயிறு மாவு புளிக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா டைரக்டாக ஊற வச்சு அரைச்சி தோசையை ஊற்றினாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இதை தோசை மாவு பதத்தில் இருக்கு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தோசையை சாப்பிடலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தோசை சமைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. என்ன மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தி. எல்லாருமே இந்த தோசையை சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே ஹோட்டல் சாப்பாடு ஆட்டமே இருக்குது. நல்லா கார சட்னியாவது சேர்த்து சாப்பிட்டா நல்லா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு
கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெர்ஷன் ஆஃப் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அமைச்சிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.